இப்போ அதை ஓடிக்கிட்டே இருக்கான். இந்த சென்சிட்டிவிட்டி அவன் எவ்வளோ காமிக்கிறான் பாருங்கள் ரன்னிங் லைட் ஷாட்டு. ஓகேவா? இது வந்து ஹேக் எதுவுமே கிடையாது, சிம்பிள் மெத்தட் தான். அது மட்டும் ஸ்க்ரோல் பண்ணுற பட்டனையும் அந்த மூவ்மெண்ட் பட்டனையும் மட்டும் நல்லா பாருங்கள், மறுபடியும் பாருங்கள், அதே தான் மறுபடியும் பாருங்கள். சிம்பிள் ஹெட் ஷாட் வந்துருச்சா? சிம்பிள் மெத்தட். அந்த ஸ்க்ரோல் பண்ண பட்டனை நல்லா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்க்ரீன்லேருந்து மேலே தூக்கி அடித்து தூக்குங்க, ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அது ஸ்க்ரீனை உடஞ்சாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு பிவிஎஸ் கேமிங் சேனல். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்த சென்சிட்டிவிட்டி செட்டிங் வித் ஆட்டோ ஹெட் ஷாட், அதை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம மூணு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீசிஸ்னா என்ன, டீஃபால்ட்னா என்ன, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஜென்ரல்னா என்ன, ரெட் டாட்னா என்ன, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4X ஸ்கோப்புனா என்ன, 2X ஸ்கோப்புனா என்ன, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த கஸ்டமைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து டீஃபால்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னான்னு பார்த்தீங்கன்னா ஆடை பார்த்துட்டு வந்துடுங்க. ஹலோ காய்ஸ், நாக்ஸ் செக்யூரிட்டி. இது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு ஒரு தரமான ஒரு செக்யூரிட்டி ஆப் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து வைரஸ் உங்கள் ஃபோனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் வந்து வைரஸை க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது வைரஸ் அதுக்கப்புறம் ஏதாவது அன்வான்ட் ஆப்ஸ் டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் நிறையா வந்து இது இருக்குது. உங்களுக்கு ஃபோன் வருது, நீங்கள் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கீங்க, கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்கீங்க, அப்போ வந்து ஒரு ஃபோன் வருது, அப்போ என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ப்ளாக்கர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த நோட்டிஃபிகேஷன் ப்ளாக்கரில் போய்ட்டு நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து ஆன் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான நோட்டி மெசேஜோ ஃபோனோ எதுவுமே வராது. உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் வந்து கேமை வந்து ஃப்ரீயாகவே ப்ளே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரோ எனக்கு வந்து என் ஃபோன் வந்து ஹீட் ஆகுது ப்ரோ, கேம்லாம் விளையாண்டுட்டே இருக்கேன் என் ஃபோன் ஹீட் ஆகுது, அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது கூலிங் மொபைல் அப்படின்னு. நீங்கள் இதை ஆன் பண்ணி விட்டுட்டு போனீங்கன்னா 37°C வந்து உங்கள் ஃபோன் வந்து கூலிங்காகவே வச்சுருக்கும். நாக் செக்யூரிட்டி டவுன்லோட் பண்ணுங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. எதுக்காக இந்த ஆப்பை போட்டு காமிச்சேன் அப்படின்னு கேட்குறீங்களா? அது ஒன்றுமே கிடையாது. இது நீங்கள் வந்து கேம் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கீங்க, அந்த நேரத்தில் ஒரு ஃபோனோ உங்கள் ஃபோன் சூடானாலோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் அதிகமாக இருந்துச்சுனாலோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேம் வந்து லேக் ஆகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்ட்ஃபுல்லான ஆப், அது வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் பிளாக், அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் பிளாக் பண்ணலாம் ஈஸியாக. ஸோ உங்கள் ஃபோனில் அந்த செட்டிங் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைனா நம்ம வந்து இந்த ஆப்பை நீங்கள் ஒன்று டவுன்லோட் பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணிடுங்க. நான் ஃபஸ்ட்டு நம்ம செட்டிங் டிஃபால்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ எங்க குறி வச்சாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றுக்கு தான் போகும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட். நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்காக வந்து மேக்கப் பண்ணப்பட்டது. எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணுறதுனா அப்புறம் உங்கள் சென்சிட்டிவிட்டி காட்டுங்க, உங்கள் சென்சிட்டிவிட்டி காட்டுங்க, உங்கள் சென்சிட்டிவிட்டி காட்டுங்க அப்படின்றது. இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சென்சிட்டிவிட்டி கிடையாது, லாஸ்ட்டாக காட்டுறேன், அது என்னோட ஒரிஜினல் சென்சிட்டிவிட்டி. இந்த சென்சிட்டிவிட்டி எடுத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கிட்ட ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி எடுத்து வச்சது ஒன்று போடலை. இது பார்த்தீங்கன்னா ப்ரீசியஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ காமிக்கிறேன் பாருங்க. ப்ரீசியஸ்னா நம்ம வந்து எங்கே ஸ்கோப் பண்ணுறோமோ அங்கே மட்டும்தான் ஸ்கோப் போகும். இப்போ பாருங்கள், இது வந்து நான் வந்து டிஃபால்ட் காட்டுறேன். டிஃபால்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எங்கே நீ ஸ்கோப் பண்ணாலும் அந்த எனிமியோட அந்த வயிற்று கிட்ட போகும். அதுதான் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டோட மகிமை. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் வளர்ற அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ப்ரீசியஸ் வளர்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீசியஸ்னால் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஹெட்டுக்கு வைக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்ஷாட் அடிக்கிறதுக்கு ஒரு மெயினான ஒரு தாரக மந்திரம் அப்படின்னு கூட சொல்லலாம். ப்ரீசியஸ் பிளேயர் டிஃபால்ட்னா அடிக்க முடியாதா அப்படிங்கலாம், அடிக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு மேலே ட்ராக் பண்ணி தூக்கி அடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீசிஸ்னால் இதில் வந்து நம்ம வந்து இப்போ மண்டைக்கு இப்போ வந்து நான் வந்து சைடில் குறி வைக்கிறேன், அங்கே தான் போய் விழும். இந்த சைடில் குறி வச்சா இங்கே தான் போய் விழும். அந்த சைடில் நெஞ்சில் குறி வச்சா நெஞ்சில் மட்டும்தான் போய் விழும். அது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒருத்தன் வந்து லாங் ரேஞ்சில் இருக்கான், ஒருத்தன் வீட்டுக்கு மேலே இருக்கிறான், அவனை வந்து டார்கெட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரீசியஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீசியஸ் வந்து லாங் ரேஞ்சுக்கு வந்து யூஸ் ஆகும். அது பார்த்தீங்கன்னா ஒரு ரன்னிங்கில் ஓடுறவனுக்கு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் யூஸ் ஆகும். ஸோ ரெண்டுத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுங்க. டிஃபால்ட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ப்ரீசியஸுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக மேக் பண்ணப்பட்டது, யார் மனதையும் புண்படுத்துறதுக்கு அல்ல. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெயினான கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் வச்சிருக்கேன், அதை பற்றி உள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ரீசியஸ்னா என்ன, டிஃபால்ட்னா என்னன்னு பார்த்தியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வீடியோ போட்டு காமிக்கிறேன், அந்த வீடியோ பாருங்கள். அதில் வந்து நான் வந்து எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணி அடிச்சிருக்கேன் அப்படின்றதையும் பாருங்கள். அதில் எப்படி ஸ்க்ரோல் பண்ணி மேலே தூக்குறேன், அதுக்கப்புறம் அந்த கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்க செட்டிங்ஸையும் பாருங்கள். இப்போ அந்த மூவ்மெண்ட் பட்டனும் ஷூட்டிங் பட்டனும் ஒரு தடவை நல்லா அப்படியே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உடுத்து பாருங்கள், உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்க, வெயிட் பண்ணுங்கள். மூவ்மெண்ட் பட்டனும் ஷூட்டிங் பட்டனும் நல்லா பாருங்கள். மூவ்மெண்ட் பட்டன் இந்த பக்கம் இருக்குது, ஷூட்டிங் பட்டன் மேலே இருக்குது. மூவ்மெண்ட் பட்டன் இந்த பக்கம் இருக்குது. இப்போ ரன்னிங்கில் வரோம், மூவ்மெண்ட் பட்டன் பாருங்கள். மூவ்மெண்ட் பட்டன் கீழே மேலே. அப்போ மூவ்மெண்ட் பட்டனும் ரன்னிங் பட்டனும் வந்து ஒரு இதில் வச்சுக்கணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரல ஹெட் ஷாட் வேலை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ கன்னை மறுபடி மாற்றிட்டு மறுபடியும் எடுத்துக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து ஹெட் ஷாட் அடிக்கிறதுக்கான ட்ரிக்ஸு. ஸோ சென்சிட்டிவ் மட்டும் போட்டால் நான் வந்து எல்லாமே ஹெட் ஷாட் அடிச்சிடலாம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சென்சிட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 20% பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஏன்டா 20% மெய்தியெலாம் என்ன பண்ணணும், அது பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கில். சென்சிட்டிவ் மட்டும் ப்ரோ, சென்சிட்டிவ் மட்டும் இருந்தால் என்னோடய ஃபோன் செட்டிங்கை நான் அப்படி
அப்படியே சென்சிட்டிவோட நான் வந்து வேற ஒருத்தனை கொடுக்குறேன்னா அவனுக்கு விளையாட தெரியாதுண்ணா, அவனுக்கு விளையாட தெரியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்கில்ல பொறுத்து தான் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெட் டாட், ரெட் டாட் என்னன்னு கேட்பீங்க, ரெட் டாட் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுட்டு நேருக்கும் போது கொஞ்சம் பெருசாக அது கரெக்டாக நம்ம தூக்கி வந்து மண்டியில் வைக்கிறது தான் ரெட் டாட் கேட்போம். ஸோ நம்ம அதை தூக்கி மேலே வைக்கிறது தான் நம்ம வந்து சென்சிட்டிவ். இப்போ வந்து ரன்னிங்ல, ரன்னிங்ல இருந்து ஹெட் ஷாட் எப்படி அடிக்கிறது அப்படின்னு பாருங்க. இப்போ ஓடிட்டே இருக்கான் இந்த சென்சிட்டிவிட்டி நான் எவ்வளோ காமிக்கிறேன் பாருங்க ரன்னிங்ல ஹெட் ஷாட். ஓகேவா, இது வந்து ஹேக் எதுவுமே கிடையாது, சிம்பிள் மெத்தட் தான். அது மட்டும் ஸ்க்ரோல் பண்ணுற பட்டனையும் அந்த மூவ்மெண்ட் பட்டனையும் மட்டும் நல்லா பாருங்கள், மறுபடியும் பாருங்கள், அதே தான் மறுபடியும் பாருங்கள். சிம்பிள் ஹெட் ஷாட் வந்துருச்சா, சிம்பிள் மெத்தட். அந்த ஸ்க்ரோல் பண்ண பட்டனை நல்லா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்க்ரீன்லேருந்து மேலே தூக்கி அடித்து தூக்குங்க, ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அது ஸ்க்ரீனை உடஞ்சாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ என்னால் வந்து டூ ஜிபி ரேம் வச்சிருக்கனால அடிக்க முடியல ப்ரோ. 2GB ரேம் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு தான் அடிக்க முடியும். இப்போ தான் ஒரிஜினல் நம்ம வந்து சென்சிட்டிவிட்டி செல்லிங் சொல்லி போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவிட்டி எவ்வளோ வைக்கணும் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணுறது நான் மட்டும் கிடையாது, எங்கள் டீமில் இருக்க எல்லாருமே யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ணுறது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 90-93. ஏன்டா 90-93 அப்படின்னு கேட்பீங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபால்ட் பிளேயர் அப்படின்னு கூட சொல்லலாம். பிளேயர்லாம் கிடையாது, டிஃபால்ட் யூஸ் பண்ணுற ஒரு சாதாரண ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். இது எதுக்கு நீ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கிற ஒரு ஒரு ஷாட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிப்பாக ஒரு புல்லட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட்டில் வந்து மாட்டும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கஸ்டமைஸ் செட்டிங்னா பார்த்தீங்கன்னா நான் வந்து சுடுற பட்டனை பெருசாகி வச்சிருக்கேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் பெட்ஸாகி வச்சிருக்கேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த க்ளூவால் பெருசாகி வச்சிருக்கேன். இப்போ பாருங்கள் ப்ரீசிஸ் வச்சு இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் வச்சு நம்ம ப்ளே பண்ணலாம். டிஃபால்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 90 அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீசிஸ் ஷார்ட் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா 92 அந்த மாதிரி வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீசிஸ் லாங் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5-10 அந்தமாரி ரேஞ்சில் வச்சுக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜென்ரல் பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஜென்ரலில் வந்து நீங்கள் வந்து 5 இல்லை 10 உங்களோட ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட செட்டிங் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா விவோ நெக்ஸ்ட் வச்சிருக்கேன். இந்த மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஷோராக நான் வந்து எழுதி கொடுப்பேன், நீங்கள் வந்து 92-93 அந்தமாதிரி வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வச்சுக்கிறது 8GB RAM. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஹெட் ஷாட் ஒன்று மாட்டிக்கிச்சா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங் வச்சு நம்ம வந்து ஈஸியாக வச்சு அடிச்சிகிட்டே இருக்கலாம். இது ஒரு இந்த சென்சிட்டிவிட்டி அப்படின்றதோட கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஸ்கில்ன்னு இருக்குது. ப்ராக்டிஸ் ஸ்கில் அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், அது மேலே தூக்கி விடுறத ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி அந்த ட்ராக் அப் பண்ணுறது ரெண்டுமே ஒன்று தான், மேலே தூக்கி அடிக்கிறது ட்ராக் அப் பண்ணுறதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஸ்கோப் உள்ளே போடாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மண்டைக்கு எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். அதுதான் நம்மளோட மெயினான ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்கிறது. இப்போ பார்த்தீங்க நான் ஆல்ரெடி வீடியோ போட்டு காமிச்சிருப்பேன், அந்த வீடியோவும் பாருங்கள். நான் இப்போ ஒரு வீடியோ போட்டு காமிக்கிறேன், அதையும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தூக்கி அப்படியே அவனை சாப்பிட்ணும், அவ்வளோதான். அதுதான் மெயினான மேட்ரு. இப்போ அவன் புஷ் பண்ணி வரானா அதை தூக்கி அப்படியே அவன் மண்டியில் வைக்கணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி கூட சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றதையும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா MP40 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா M4A1 இது பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த ஹெட் ஷாட் கன் கூட சொல்லலாம். மீதியில் என்னடா அப்படின்னு கேட்பீங்க, எனக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இது சூப்பரான கன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே வந்தாச்சு, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கன் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஜென்ரலில் செட்டிங் வந்து இப்போ கம்மி பச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நான் வந்து செட்டிங்கை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 90 சென்சிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் 90 வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் டாட் 92 ரெட் டாட் எதுக்குன்னா இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரியும், நீங்கள் வந்து இது எவ்வளோ வைக்கிறீங்களோ அது எவ்வளோ வைக்கிறீங்களோ அது மாதிரி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா AWM வந்து 5-10 அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் அலமோதிச்சுனா உங்களுக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்கும். அது 4X பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரீசியஸ் பிளேயர் இருந்தால் 5 வச்சுக்கலாம், 10 அந்த மாதிரி 5 அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதே நீங்கள் வந்து டிஃபால்ட் பிளேயர் இருந்தால் நீங்கள் ஃபுல்லாக அப்படி தூக்கிட்டு வந்து 93-94 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா உங்கவுங்க ஃபோனுக்கு உங்கவுங்க வேரியேஷன் ஆகும். நீங்கள் வந்து உங்களோட ஹேண்ட் செட்டிங் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து தெளிவாக கற்று வச்சுங்க. நீங்கள் அவங்க வீடியோ பார்த்தேன், நான் வந்து இப்போ இந்த இதை காமிச்சிட்டேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே போய்ட்டு அதை காப்பி பண்ணி அதில் வச்சிடாதீங்க. நான் வந்து எதுக்கு சொல்லித்தரேன்னா சென்சிட்டிவிட்டினா என்ன அப்படின்றத உங்களுக்கு வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவிட்டியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட ஸ்க்ரீன்ஸ் மூவ்மெண்ட்ஸ் அதுதான் சென்சிட்டிவிட்டி செட்டிங். ஸோ யாரே பார்த்தீங்க நீங்கள் வந்து காப்பி அடிக்க தேவையில்லை. உங்களோட செட்டிங்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு தெரியாமல் பார்த்தீங்கன்னா நிறைய ஹெட்செட் விழுந்திருக்கும். அது எப்படி விழுந்துருச்சு அப்படின்றத நீங்கள் ஒரு தாட்டி யோசிச்சிங்கனாலே நீங்கள் வந்து அடிச்சிடலாம். அதுதான் ட்ரிக்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேலே தூக்கி சரணி இறக்குறேன்னா மேலே தூக்கி இறக்குறனா இது பார்த்தீங்கன்னா 90 அந்த மாதிரி வச்சுன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி சரி மேலே மேலே தூக்கி தூக்கி இறக்கலாம். இதே பார்த்தீங்கன்னா 5 அந்த மாதிரி வச்சுன்னா பாருங்கள் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்றத. நான் வந்து மேலே என்னால் ட்ராக் அப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமப்படுறேன். ரொம்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமை பண்ணல, எப்பயுமே பண்ணுற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். மேலே வந்து சரசரசன்னு என்னால் ஏற்ற முடியல. எப்போ ஏன்னா ஒருத்தன் வந்துட்டு இருக்கான் சருன்னு வந்து சருன்னு என்னால் மேலே தூக்க முடியாது. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதே ப்ரீசிஸ் பிளேயர்னு டக்குனு வச்சு மேலே தூக்கிடலாம். அது பார்த்தீங்கன்னா 90 அந்த மாதிரி வச்சுன்னா உங்களுக்கு சென்சிட்டிவிட்டி ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த ட்ரிக்ஸு இந்த டுட்டோரியல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள்.
சாரி, உங்களோட கமெண்ட்ஸை லீவ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எங்களுக்கு தெரியும் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றது எங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவிட்டி மட்டுமே என்னோட வாழ்க்கை, அப்போ அது இருந்தால் தான் நான் வந்து ஹெட்செட் அடிக்க முடியும் அப்படின்னு கிடையாது. இப்போ உங்களுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன். சென்சிட்டிவிட்டி 10 இருந்தால் என்ன பாகும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 90 இருந்துச்சா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா. இப்போ நான் 10 வச்சிருக்கேன், 10 எவ்வளோ வச்சிருக்கேன் நான் மறந்துட்டேன் பார்த்தீங்கன்னா, 10 அந்தமாதிரி ரொம்ப ரேஞ்சில் 10, 15, 5 அந்த மாதிரி ரேஞ்சில் வச்சுக்கோங்க. இல்லை ஜீரோ கூட வச்சுங்க, ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. நான் வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி ஆடுவோம் அப்படின்னு சொன்னால் ஜீரோ கூட அப்படி வச்சுக்கலாம். இப்போ ஒரு எனிமி வந்து கீழே ஓடுறான், சாரி எனிமி வந்து கீழே ஓடுறான், அவனை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அடித்து காமிக்கிறேன். அது எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். பார்த்தீங்கன்னா என்னோடய சென்சிட்டிவிட்டி எவ்வளோ இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். சென்சிட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா 10 இருக்குது, அதை வந்து ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஒருத்த எனிமி ஓடிட்டான், அவனை எப்படி அடிக்கிறோம் அப்படின்றத பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் பாருங்கள். இப்போ வந்து அவனை அடிக்கிறேன், இது வந்து ப்ரீசியஸில் இந்த மாதிரி அடிச்சுனா அது ஆட்டோ வந்து பிக்கப் ஆகும், ஸ்கோப் பண்ணக்கூடாது, நார்மலாக அடிக்கணும். அவனை பார்த்தீங்கன்னா வந்து ட்ராக் பண்ண முடியல. இதே வந்து 90 வைக்கிறேன், 90 வச்சு அவன் குளோவல் போட்டான், குளோவல் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் அவன் வந்து ரன்னிங்கில் இருப்பான். இப்போ இப்படி வரான், அப்படி வந்து வச்சு மேலே தூக்கி விட்டணும், அவ்வளோதான் முடிஞ்சது. ஈஸி தான், சிம்பிள் மெத்தட், ஈஸியாக செட்டப் போயிட்டே இருக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து போய் எல்லாருமே ட்ரை பண்ணணும் அப்படின்னு என்னோட ஆசை. எல்லாமே போய் ட்ரை பண்ணுங்கள். சென்சிட்டிவ் மட்டுமே வாழ்க்கை கிடையாது, சென்சிட்டிவிட்டி மட்டும் ஜஸ்ட் வந்து ஒரு செட்டிங், உங்களோட கண்ட்ரோல், ஹேண்ட் கண்ட்ரோல். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் கண்ட்ரோல், ஹெட்ஷாட் அடிக்கிறதுக்கான அது வந்து முக்கியமான விஷயமே கிடையாது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ கூட ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற ஒரு கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் பார்ப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் லாபியில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, லாபி எது கொடுக்குறாங்க 30 செகண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தான் லாபி கொடுக்குறாங்க. லாபியில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இப்போயே டக்குன்னு கமெண்ட் லீவ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வேறு விஷயத்தை பார்க்கலாம் சீக்கிரம். ஓகே, எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா லாபியில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்றது தெரியல, கமெண்ட்ஸ் பார்த்தா தான் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாபியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து அதை வச்சு ட்ராக் பண்ணி மேலே தூக்கு பாருங்கள். நிறைய பேர் நின்றுட்டு இருப்பாங்க, அதை வச்சு கொஞ்சம் அப்படி ட்ராக் பண்ணி மேலே தூக்கு பாருங்கள். 165 வந்து ஹெட்செட் கண்டிப்பாக விடும். ஸோ அதை மட்டும் ட்ரை பண்ணுங்கள், கொஞ்சம் கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெட் டாட்டை பற்றி பார்த்துக்கலாம். ரெட் டாட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெட் டாட் வந்து பார்த்தீங்கன்னா 92 எதுக்கு வைக்க சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கோப் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஸ்கோப் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த நடுவில் ஒரு டாட் வரும்ல, இப்போ இனிமேல் வந்து பட்டவனே ஒரு டாட் வரும்ல, அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரைட்டாகவும் கொஞ்சம் குவாலிட்டியாகவும் அதே மாதிரி கொடுக்கும். அது பார்த்தீங்கன்னா அப்படிதான் எனக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தெரியல, கன்ஃபார்மாக எனக்கு தெரியல. ரெட் டாட் பார்த்தீங்கன்னா அது ரெட் டாட் நம்ம எனிமி மேலே வைக்கிறோம்ல, அந்த ரெட் டாட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக மூவ் பண்ணி அவன் மேலே நீங்கள் அடிக்கலாம் அப்படின்றத என்னோட கருத்தாக கூட இருக்கலாம். நீங்கள் வந்து வேறு யூடியூபர்ஸ் பார்த்து நீங்கள் வந்து கற்றுட்டு இருக்கலாம், அதை பற்றி எனக்கு தெரியாது. என்னோட சப்ஸ்கிரைபருக்கு நான் சொல்ல வேண்டிய கடமை என்னோட நான் சொல்லிட்டேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 93, 94 அந்த 92 அந்த ரேஞ்சில் வச்சுக்கிறேன். இது என்னோட ஃபோனுக்கான செட்டிங், ஸோ இதை யாரும் காப்பி அடிக்க தேவையில்லை அப்படின்னு நான் வந்து சொல்லுறேன். நீங்கள் வந்து உங்கள் ஃபோனுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 75 வைங்க. 75 வச்சு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டிங் வச்சதுக்காக தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நாங்கள் ட்ராக் பண்ணி மேலே தூக்கி அடிக்க முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 75 வைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 90 இல்லை 80 அந்தமாதிரி வைங்க. அப்புறம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆனி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடிக்கிற கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து 90 வைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 92 வைங்க. அதுக்கப்புறம் ஃபுல் கான்ஃபிடென்ட் வந்துச்சுன்னா 100 வச்சு சர்னு மேலே தூக்குங்க. அந்த சுடுற பட்டன் இருக்குல்ல, அதை வச்சு மேலே தூக்கிட்டே போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுட்டுட்டு டக்குன்னு வந்து நீங்கள் கண்ணை மாற்றணும், இது பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு ப்ரோ பிளேயருக்கான ட்ரிக்ஸ். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீகைல் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா சுட்டுட்டு கண்ணை மாற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா கண்ணை மாற்றிடணும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ட்ரிக்ஸ் கூட சொல்லலாம். அதுக்கிட்டே போயிட்டு ரீலோட் ஆகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ணை மாற்றினே இருக்கக்கூடாது. ரீலோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்ணை மாற்றணும் அப்படின்றத அவங்களோட கேள்வி பார்த்து என்ன மாற்றிட்டேன். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ அடிக்கிறாங்க, பார்த்தீங்கன்னா ஃபுல் புல்லட்டுமே அவன் மேலே எனிமி மேலே படும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சுட்டுட்டு நீங்கள் வந்து அந்த கண்ணை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அந்தமாதிரி வச்சுக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரிக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பதிவு பண்ணுங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன், இப்படி தான் நான் வந்து ஹெட்ஷாட் அடிக்கிறேன். நீ என்னோட அவ்வளோ பெரிய ஹெட்ஷாட் ஆக அப்படின்னு கேட்பீங்க. என்னோட ஹெட்ஷாட்டோட ஹிஸ்ட்ரி இந்த ரேங்கட் மேட்ச்சில் காமிக்கிறேன். நான் அடிக்கிறதுல இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தா அப்படின்றது எனக்கு கவலையே கிடையாது. ஆனால் இப்போ நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றதான் நம்மளோட முக்கியம். இதுக்கு முன்னாடி நான் எப்படி பார்த்துருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து ப்ரோ பிளேயர் அப்படின்னு நான் ஒரு நாள் கூட நான் சொல்லது கிடையாது. நான் எனக்கு விளையாட தெரியும், எனக்கு அவ்வளோதான், எனக்கு கொஞ்சம் வந்து எனிமையை சமாளித்து விளையாட தெரியும் அப்படின்றதான் என்னோட கருத்து. நீங்களும் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நீங்களும் இந்த மாதிரி ஒரு நாள் ப்ரோ பிளேயராக வரலாம். நூபு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நூபு பார்த்தீங்கன்னா விளையாட தெரியாத, கேமை பற்றி தெரியாத ஒருத்தர் பேர் தான் நூபு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குன்ட்டு நான் வந்து நூபு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் எல்லாருமே பிளேயர் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற அர்த்தம். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் மேக் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் நீங்கள் சும்மா போயிட்டு நானும் அடித்தேன் என்ன இது வச்சேன் அப்படின்னு வந்து ஒன்றுமே கிடையாது. ஒரு நீங்கள் வந்து சோலோ பிளேயராக ஸ்குவாட் பிளேயராக டிஓ பிளேயராக அப்படின்றத நீங்கள் வந்து நீங்கள் நல்லா நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணிக்கணும். ஸோ அதெல்லாம் மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதெல்லாம் வந்து கிளாரிஃபை பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா
சென்சிட்டிவிட்டி வாங்க. சென்சிட்டிவிட்டி வச்சதுக்கப்புறம் சென்சிட்டிவ் வந்து ஜஸ்ட் ஃபார் அந்த மூமெண்ட்டு மட்டும்தான், மற்றபடி அதை வச்சு தான் ஹெட்செட் அடிக்க முடியுமா? கண்டிப்பாக முடிய முடியாது, வாய்ப்பே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎம், ஏடபிள்யூஎம்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த பிக்கப் அந்த ஆட்டோ அந்த பிக்கப் பண்ணுவாங்களா அதை பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎம் ஸ்னைப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் அந்தமாதிரி வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமைஸ் கஸ்டமைஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுர பட்டன் கொஞ்சம் பெருசாக அந்த லைனுக்கு மேலே கொஞ்சம் கீழே இறக்கி வச்சிருக்கேன். அதுக்கு பக்கத்தில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜம்ப் பண்ணுற பட்டன், அது கீழே பார்த்தீங்கன்னா உட்கார்ற பட்டன், அது கீழே பார்த்தீங்கன்னா படுக்கிற பட்டன், இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சுடுற பட்டன், லெஃப்ட் சைடில் வச்சிருக்கோம் கொஞ்சம் பெருசாக மூமெண்ட் பர்சன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குளுவால் குளுவால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக்கி வச்சிருக்கேன். அப்படி பார்த்தா டக்குனு தொட்டு டக்குனு போட முடியும் குளுவால் ஒரு எமர்ஜென்சி கண்டிஷனில். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கஸ்டமைஸ் செட்டிங்கை நீங்கள் வைக்கணும் அப்படின்றது உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா வைங்க, நான் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இருக்கேன். ஏன்னா நான் வந்து எனக்கு வந்து நிறைய பேர் வந்து கேட்கறது அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்னோட சில குட்டீஸ் நான் தான் சொல்ல முடியும். ஸோ இந்த எப்படி இருந்துச்சு, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஒரேடியாக சொல்லி முடிச்சிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் கண்டென்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ உங்களால் முடிஞ்சது நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், வின் பண்ணுங்கள், புய் அடிங்க, ஹெட்செட் அடிங்க, ஈஸியாக வந்து இந்த ட்ரிக்ஸை மட்டும். ஓகே கைஸ், இது வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு நம்புகிறேன். நம்பி ஒரு நம்பிக்கையோட திருப்தியோடு நான் போகிறேன், நீங்களும் கற்றுக்கிட்ட அப்படின்றது ஒரு திருப்தியோடு நீங்கள் போவீங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் பேருக்கு புரியாமல் இருந்துக்கலாம், மறுபடியும் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். மறுபடியும் புது வீடியோ சந்திக்கிறேன். பை பை, சி யூ, லவ் யூ ஸோ மச் கைஸ். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.